வெல்கம் டு நாச்சி நாச்சி நாச்சி. ஹலோ மக்களே, நம்ம நேற்று எபிசோடில் சொல்லியிருந்த மாதிரியே வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் சண்டே எபிசோடில் வரப்போகிறாங்க. ஸோ அதனால தான் எபிசோடை 8:00 ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க அன்னைக்கு மட்டும். ஸோ டோட்டலாக எத்தனை பேர் வரப்போகிறாங்க, யாரெல்லாம் வரப்போகிறாங்க, எந்த கேட்டகரிலாம் கூட்டிகிட்டு வரப்போகிறாங்க அப்படின்றத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் 8 தமிழில் 28th டே அன்னைக்கு 6 வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வரப்போகிறாங்க. அது 3 பாய்ஸ் அண்ட் 3 கேர்ள்ஸ் தான் வரப்போகிறாங்க. ஸோ ஈக்குவலாக அனுப்பி விடுறாங்க வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் கூட. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ரியா, பேசிக்காக வந்து பிக் பாஸ் ரிவ்யூவர் அண்ட் மாடல். கான்ட்ரவர்ஷியலாக இருக்க இஷ்யூஸ்லாம் எடுத்து இவங்க சோஷியல் மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அதை பற்றி நிறைய வீடியோஸுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க, மெயினாக இன்ஸ்டாகிராமில். இப்போ தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனால் நான் என்ன யோசிச்சுன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. இப்போ நான் யோசிச்சது தப்பா இல்லை யோசிக்காமல் இருக்கணுமா, இல்லை நான் என்ன யோசிச்சுன்னு யோசிச்சது தப்பா, இப்போ யோசிக்காமல் இருக்கிறதுக்கு நான் என்ன யோசிக்கணுன்றத நீங்களாம் யோசிச்சு எனக்கு சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் உனக்கு ஒரு 35K ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் இருக்குது அண்ட் வெரி வெரி ஆக்டிவாக இருக்காங்க. டெய்லி ரிவ்யூஸுமே போட்டுட்ருக்காங்க இப்போ வரைக்குமே. பட் 20th டேக்கு அப்புறமா அந்த ரிவ்யூஸ்லாம் காணும். ஸோ அவங்களுக்கு அப்போ தான் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் போல. இந்த மாதிரி நீங்களும் பிக் பாஸ்க்கு வர போகிறீங்க, ஸோ அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ரிவ்யூ அங்கேயோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூடியூப்லேயுமே அவங்க வந்து ஒரு மினிமம் ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்காங்க, பட் ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க பிக் பாஸ் பற்றி. இந்த சீசன் கன்ஃபார்மாக ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவர் வேணும் அப்படின்றதுல பிடிவாதமாக இருக்காங்க போல பிக் பாஸ் டீம். பிகாஸ் முன்னாடி ஃபேட்மேன் ரவீந்தர் தான் அந்த ரிவ்யூவர் கேட்டகரியில் கூட்டிட்டு வந்திருந்தாங்க, பட் அவர் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரோட ஹெல்த் இஷ்யூஸ் காரணமாக வெளியே போயிட்டாரு. அதனால அவங்கள ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக ரியா என்ட்ரி கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. ரிவ்யூ கொடுக்குற மாதிரி அங்கே போயிட்டு எல்லாரும் இருக்க முடியுமா என்னன்றது அவங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். செகண்ட் கண்டஸ்டன்ட் ராணவ் இஸ் அ ஆக்டர் மாடல் அண்ட் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மாஸ்டர் படத்தில் விஜய் அவர்கள் கூட காலேஜ் ஸ்டூடெண்டாக நடிச்சிருப்பார் இவர். அண்ட் நிறைய மூவிஸ்லாம் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இவரோட அப்கமிங் மூவி இவன் நேம் வந்து பிரேக்ஃபாஸ்ட், அதை நடிச்சு முடிச்சிட்டாரு பட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்காரு ரணவ். ஸோ அவர் இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் எப்படி பயன்படுத்திக்க போறாங்க எப்படி தான் பார்க்கணும். பிகாஸ் ஒரு மூவி நடிச்சு கையில் வச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்துச்சுன்னா அந்த படத்துக்கு மேலே நல்ல ஓப்பனிங் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ண போறாரு. தேர்ட் கண்டஸ்டன்ட் வர்ஷினி வெங்கட். இவங்க ஆக்டர், சிங்கர், லிரிசிஸ்ட் அண்ட் அந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷன்ஸில் இருக்காங்க. அண்ட் சன் டிவியில் கண்ணான கண்ணே அப்படின்ற ஒரு சீரியலில் வந்து இவங்க போலீஸாக நடிச்சிருக்காங்க. அண்ட் மெயினாக இவங்க நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசன் பாப்புலரான பிரதீப் ஆண்டனி அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக பழகிருக்காங்க. ஸோ பிரதீப் ஆண்டனியோட இன்புட்ஸ்லாம் வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இவங்க. அவங்க கூட செல்ஃபீஸ்லாம் கூட எடுத்து ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியாவில். வர்ஷினியுமே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ண போகிறாங்களா இல்லை அரசமாகவே அரைக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க இவங்களும். ஃபோர்த் கண்டஸ்டன்ட் சிவகுமார் அலைஸ் சிவாஜி தேவ். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களோட பேரன் இவர். அண்ட் சன் டிவியில் மாமா மனசிலாயோ அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் பிபி ஜோடியிலுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் யாருன்னா சுஜா வருணியோட ஹஸ்பண்ட் அண்ட் சிங்கர் சங்கீதாவோட பிரதர். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடென்டிட்டி வச்சு தான் உள்ளார் வராரு சிவகுமார். ஸோ இந்த ஐடென்டிட்டிலாம் மீறி அவர் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் எப்படி சர்வை பண்ண போறாருன்றது தான் இந்த கேமே. பிகாஸ் அங்கே வந்து ரொம்ப எலைட்டாக வாழ்ந்துருப்பாரு, பட் இங்கே வந்து எல்லாரோட மிங்கிள் ஆகிட்டு இவங்க லெவலுக்கு இறங்கி போய் எல்லாமே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அடாப்ட் ஆகி விளையாடுவாரா இல்லை ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவாரா என்னன்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஃபார் சிவகுமார். இவ்வளோ பெரிய கிராண்ட் அண்ட் எலைட் ஃபேமிலியிலேருந்து வராரு. ஸோ ஐ மஸ்ட் பி வெரி வெரி கேர்ஃபுல் ஃபார் ஆனஸ்ட் பிஹேவியர். பிகாஸ் ஒரு சின்ன தப்பு ஏதாவது பண்ணால் கூட அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வரைக்கும் இம்பாக்ட் பண்ணும். ஸோ அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த பிக் பாஸ் ஹவுஸில். முடிஞ்ச அளவுக்கு நல்ல பேரை சம்பாதிச்சுட்டு போகிறது தான் அவர் பார்க்கும். ஒரு நாள் இருந்தாலும் சரி, பத்து நாள் இருந்தாலுமே சரி, ஒரு நல்ல நேமை சம்பாதிச்சுட்டு வெளியே போகிறது தான் அவருக்கும் நல்லது அவங்க ஃபேமிலிக்குமே நல்லது. ஃபிஃப்த் கண்டஸ்டன்ட் மாஞ்சாரி. இந்த சீசனில் முத்துக்குமரன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் பிகாஸ் ஆஃப் இஸ் வெக்காபுலரி அண்ட் நாலேஜ். அதுவும் இல்லாமல் அவர் பேசுகிற ஸ்கில்லுமே வந்து பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவர் பேசிக்காக ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். ஸோ அவருக்கு கம்பீட் பண்ணுறதுக்காக ஒரு ஆள் இறக்கணும் இல்லையா, அதனால தான் மாஞ்சாரி இறக்கியிருக்காங்க. இவங்களுமே வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படின்ற ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே ஷோவில் தான் முத்துக்குமரனுமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாரு. ஸோ ரெண்டு பேருக்கு ஒரு டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முத்துக்குமரனை அப்போஸ் பண்ணுறதுக்காகவே இவங்களை இறக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இட் வில் பி குட் ஃபைட்டு தான் எனக்கும் தோணுது. பிகாஸ் ஒருத்தர் எப்போவுமே டாப் பிளேயர் தான் நல்லா இருக்காது, அவங்க கூட ஒருத்தர் ஃபைட்டுக்கு வச்சா தான் அவரோட டேலண்ட் என்னன்றது நமக்கு வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. இவங்க மேலே ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது பிகாஸ் அவங்க இடத்துலேருந்து வந்தது தான் முத்துக்குமரனுமே. அவர் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இப்போதைக்கு அவர் தான் டாப்பில் இருக்காரு இந்த டே 28 வரைக்குமே. ஸோ இவங்க வந்து அந்த பெர்ஸ்பெக்டிவை மாத்துறாங்களா இல்லை அப்படியே தான் விட்டுற போகிறாங்களான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வாட்ச் ஃபார் மாஞ்சாரி. சிக்ஸ்த் அண்ட் ஃபைனல் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ரயான். இவர் வந்து விஜய் டிவியில் தமிழும் சரஸ்வதியும் அப்படின்ற சீரியல் நடிச்சிருக்காரு. அண்ட் தீபக்
இவருக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட் இவர். ஸோ ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இவர் கூட மீட் பண்ண போறாரு பிக் பாஸ்ல, எப்படி இருக்குன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் தீபக்குமே இப்போ பிக் பாஸ்ல வந்து ரொம்ப டவுனாக தான் இருக்காரு. மேபி இவருக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட கேம் இன்னும் டெவலப் ஆகுமா, இல்லை இவரோட இன்னும் கிளாஷ் ஆகிட்டு இன்னும் கம்மியாகுமா என்றதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பேசிக்காக வெளியே அவுட்டர் அப்பியரன்ஸ் வச்சு பார்க்குறப்போ ரயான் அண்ட் தீபக் ரெண்டு பேருமே ஒரே ஃபீல்டுலேருந்து வராங்க அண்ட் ரொம்ப க்ளோஸாகவும் இருந்திருக்காங்க இந்த செட்டில். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரயான் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாருன்னு. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் அவ்வளோதான். அண்ட் இவங்க எல்லாருமே சண்டே அன்னைக்கு 8:00 ஸ்டார்ட் ஆகிற எபிசோட்ல ஒரு ஒருத்தரை வர போறாங்க. அண்ட் உள்ளார போயிட்டு கேம் டைனமிக்ஸை மாற்ற போறாங்களா இல்லை அப்படியே நார்மலாக விட்டுடுறாங்களா என்னன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் 6 பேர் போறாங்க, கண்டிப்பாக ஒருத்தராச்சு ஏதாவது கேம் டைனமிக்ஸை மாற்றுவாங்கன்னு நமக்கு தோணுது. அண்ட் இந்த வாரம் எலிமினேஷனுமே இல்லை. ஸோ தட் அன்சிதா தான் வெளியே போற மாதிரி இருந்துச்சு, பட் அவங்களுமே சேவ் ஆயிட்டாங்க. இந்த 6 பேர் என்ட்ரி எல்லாம் அன்சிதோட கேமே மாறி நெக்ஸ்ட் வீக்கும் அவங்க சர்பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் இன்னும் பெரிய லெவலுக்கு போகலாம். பிகாஸ் அவங்களுக்கிட்டே ஒரு நல்ல கேம் ஸ்பிரிட் பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 6 பேர் வந்து என்ன பண்ண போறாங்கன்றது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பாய்.